வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் செய்திகளின் சர்வதேச செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். முப்பரிமாண தோற்றம் பெறும் உக்ரைனின் வரலாற்று பாரம்பரியங்கள். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரான் பெரும்பான்மை ஆட்சியை இழக்கும் அபாயம். தப்பினார் கால்பந்தாட்ட புகழ் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு எதிராக அமெரிக்காவில் மக்கள் போராட்டம். ருவண்டாவிற்கு நாடு கடத்தப்படும் அகதிகள், வேலையில்லா பிரச்சினை அதிகரிப்பு. முன்னாள் பிரித்தானிய போர் வீரர் உக்ரைன் போர்க்களத்தில் பலி. வெளிநாட்டு ஆயுத கிடங்குகள் மீது குறிவைக்கின்றது ரஷ்யா. உக்ரைன் பயணமாக உள்ள மேற்கு நாட்டு தலைவர்கள். ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போரில் சின்னாபின்னமாக்கிக் கொண்டிருக்கும் உக்ரைன் நாட்டில் கணக்கிடப்பட முடியாத அளவில் அழிவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் உக்ரைனில் பல வரலாற்று புகழ்பெற்ற பாரம்பரிய நினைவுகள், கலாச்சார மையங்கள், பழங்காடு கட்டடக்கலைகள் என அனைத்தும் ரஷ்ய படைகளின் மூர்க்கத்தனமான குண்டு தாக்குதலில் நிர்மூலமாகிக் கொண்டிருக்கின்ற சூழலில், உக்ரைனின் கலாச்சார அமைப்பின் உதவியுடன் வைஸ் என்ற தனியார் முப்பரிமாண தொழில்நுட்ப நிறுவனம் மேற்படி பணியினை ஆரம்பித்துள்ளது. மேலும் அந்த நிறுவனம் ஐக்கிய நாடுகள் அமைப்பான யுனெஸ்கோ அமைப்புடன் இணைந்து தனது நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. இதன் செயற்பாட்டு இணைப்பாளர் திரு தோமஸ் கருத்து தெரிவிக்கும் போது, உக்ரைனில் பல கலாச்சார பாரம்பரிய நினைவுகள் சின்னங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றது. மக்கள் மற்றும் அழிவுகளை பார்வையிடுவோர் தங்கள் தொலைபேசிகளில் அவற்றை படங்களாக எடுத்துக் கொள்கின்றனர். பின்னர் அவற்றை தொகுத்து படத்தொகுப்பாக மாற்றி ஏழைகளுக்கு பரிமாறி வருகின்றனர். இந்நிலை குறிப்பிட்ட சில காலங்களில் பின்னர் அழிந்துவிடும். எனவே இந்த நினைவுகளை அழியாமல் பாதுகாக்கும் நோக்குடனும் இப்போது நேரில் பார்க்கும் அதே நிலையில் நீண்ட காலத்திற்கு நினைவுகளை வைத்திருக்கக்கூடிய விதத்தில் நாம் இந்த முப்பரிமாண திட்டத்தை உருவாக்கியுள்ளோம். தற்போது வரை உக்ரைன் கலாச்சார அமைப்பிடம் சுமார் 367-க்கும் மேற்பட்ட போர்க்குற்ற ஆதாரங்கள் உள்ளன. அவை குறிப்பாக உக்ரைனின் பாரம்பரியங்கள் மீது அழிவை ஏற்படுத்திய ஆதாரங்கள். அத்துடன் உக்ரைனின் பாரம்பரிய கலைகள் காப்பகத்தின் மீது ரஷ்யர்கள் ஏற்படுத்திய அழிவுகளின் ஆதாரங்களே உள்ளன. எனவே அவற்றை முப்பரிமாண தோற்றத்தில் உயர் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மேற்கொள்ளவுள்ளோம் என தெரிவித்திருந்தார். பிரான்சில் சில வாரங்களுக்கு முன்னர் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் இரண்டாவது தடவையாகவும் அதிபர் ஆசனத்தை கைப்பற்றினார் இமானுவேல் மக்ரான். இந்நிலையில் தேர்தல் வாக்குகள் எண்ணும் பணிகள் தற்போது நிறைவு எட்டியுள்ள சூழலில் அதிபர் மக்ரான் பெரும்பான்மை பலத்தை இழக்கும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது வரை எண்ணி முடிக்கப்பட்ட 90% வாக்குகளில் அதிபர் மக்ரான் 25.37% வாக்குகளை, அதாவது சுமார் 5.1 மில்லியன் வாக்குகளை பெற்றுள்ள அதே வேளை, பிரதான எதிர்க்கட்சியாக செயற்பட்ட ஜோன் மெலக்ரோனின் இடதுசாரி கட்சி 24.31% வாக்குகளை, அதாவது 4.9 மில்லியன் வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றுள்ளார்கள் என்றும், எதிர்பார்க்கப்பட்ட சுமார் 15 முன்னாள் அமைச்சர்கள் தமது ஆசனங்களை இழந்துள்ளதாகவும், இந்த மாபெரும் பின்னடைவிற்கு உக்ரைன் ரஷ்யா போர் சூழல்களே பிரதான காரணம் எனவும் கூறப்படுகின்றது. பிரான்ஸ் பாராளுமன்றில் காணப்படும் மொத்த ஆசனங்களை கைப்பற்றுவதில் இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் சமநிலைத்தன்மை காணப்படுவதாகவும், கணிப்புகளின்படி மக்ரோனின் கட்சி 250-290 வரையிலான ஆசனங்களை கைப்பற்றும் எனவும், ஜீன் மெலக்ரோனின் கட்சி 155-190 வரையிலான ஆசனங்களை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு நிலைமை அமையும் பட்சத்தில் மக்ரோன் தனது பெரும்பான்மை பலத்தை பெறுவதில் பல சிரமங்களையும் எதிர்கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் முன்னணி கால்பந்தாட்ட வீரரும் போர்த்துகல் நாட்டை சேர்ந்தவருமான கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனக்கு எதிராக விதிக்கப்பட்ட பாலியல் வன்முறை தொடர்பான வழக்கு விசாரணைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2019 லாவே ஐஸ் விடுதி அறையில் பெண்ணொருவரை பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் இவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் பதிவு செய்யப்பட்டிருந்த இந்நிலையில், மேற்படி வழக்கின் எதிர்த்தரப்பு வாதியான மயோர்கா மற்றும் அவருடைய சட்ட வல்லுநர்கள் இந்த விடயத்தை தவறான முறையில் கையாளுகை செய்திருப்பதாகவும், சட்ட விதிமுறைகளுக்குட்பட்டு மேற்படி வழக்கை மேற்கொள்ளவில்லை என்றும், குற்றவாளி ரொனால்டோவுடன் பல தடவை தனிப்பட்ட முறையில் மேற்படி விடயம் தொடர்பாக எதிர்த்தரப்பு வாதிகள் பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டிருப்பதாகவும் நீதிமன்றில் கூறிய சட்ட வல்லுநர்கள், சட்ட ஒழுங்கின்படி மேற்படி வழக்கு வலுவற்றது, இதனை மேற்கொண்டு செல்ல முடியாது, எனவே இந்த வழக்கினை நிராகரிக்குமாறு நீதிபதி ஜெனிஃபர் டோசியினம் கேட்டுக்கொண்டனர்.
இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி டோசி ரொனால்டோவின் மீது பதிவு செய்யப்பட்டிருந்த பாலியல் வழக்கு செல்லுபடியேற்றது எனவும் மேற்படி வழக்கிலிருந்து ரொனால்டோ முற்றிலும் விடுதலை செய்யப்படுகின்றார் எனவும் தெரிவித்தார். கடந்த 2010 ஆண்டளவில் மேற்படி பாலியல் வழக்கில் ரொனால்டோ சுமார் 376,000 அமெரிக்க டாலர்களை நஷ்டஈடாக செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் அண்மைய சில காலங்களாக துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரித்து வருகின்ற சூழலை அவதானிக்க முடிகின்றது. பாடசாலைகள், வைத்தியசாலைகள் உட்பட மக்கள் அதிகமாக ஒன்று கூடும் இடங்களில் மேற்படி துப்பாக்கி பிரயோகங்கள் நடைபெற்று வரும் சூழலில் மக்கள் தமது பிள்ளைகளின் உயிர்களையும் எங்களது உயிர்களையும் பாதுகாக்கும்படியும் அமெரிக்க சினட் உறுப்பினர்களை சரியான விதத்தில் பணியை ஆற்றும்படியும் கோரி மாபெரும் மக்கள் போராட்டத்தை செனட் சபையை நோக்கி மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் செனட் சபையில் எதிர்கட்சி உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட துப்பாக்கி பிரேரணை தொடர்பான அறிக்கை அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான செனட் குழுவினால் இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் அதற்கு பதிலளித்த அதிபர் பைடன் அனைத்து சட்ட விதிமுறைகளும் ஒழுங்குமுறைக்குள்ளாக செல்ல வேண்டும், துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு சட்ட மாற்று முறைகளை உடனடியாக மேற்கொள்ளும்படி நான் சட்ட வல்லுநர்களுக்கு கட்டளை கொடுத்துள்ளேன், அவர்கள் அறிக்கையின் அடிப்படையிலேயே விடயங்களை மேற்கொள்ள முடியும் என்றும் அமெரிக்காவில் இனிவரும் காலங்களில் 21 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு துப்பாக்கி விற்பனை செய்யக்கூடாது என்றும் அவர்கள் துப்பாக்கி வைத்திருக்கும் நிலை கண்டுபிடிக்கப்பட்டால் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவிற்கு சட்டவிரோதமான முறையில் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து உள்நுழையவர்களை ஆப்பிரிக்க நாடுகளின் மைய நாடாகிய ருவண்டாவிற்கு மீண்டும் திருப்பி அனுப்பும் திட்டத்தை பிரித்தானிய அரசு மேற்கொண்டுள்ளது. இதன்படி சட்டவிரோத அகதிகளை ஏற்றிய முதல் விமானம் நாளை ருவண்டா நோக்கி புறப்பட உள்ள நிலையில் ருவண்டாவில் தற்போதைய பொருளாதார நிலை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ருவண்டாவில் உள்ள மொத்த அகதிகளில் சுமார் 16.5% மக்கள் வேலையில்லாமல் திண்டாடி வருவதாகவும் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையை இழந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலை அவதிகளாக நாடு கடத்தப்படும் மக்கள் மேலும் வேலையில்லாமல் அவதியுறும் ருவண்டா மக்களுடன் இணைந்து கொள்ளப்படுவார்கள் என்றும் இவ்வாறாயின் ருவண்டாவில் நிலை என்னவாக போகின்றது என்று கேள்வி எழுந்துள்ளது. ருவண்டா சுமார் 13 மில்லியன் மக்களை கொண்ட நாடு என்பதுடன் அதிகமான 3,000 பாலினத்தவர்கள் கொண்ட ஆப்பிரிக்க நாடு எனவும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 3 பாலினத்தவர்கள் தமக்கு வேலையில்லா பிரச்சனையை ஒரு பக்கம், மறுபக்கம் தமக்கு எதிரான பாலியல் மற்றும் உடலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் என வாழ்க்கையை வாழ முடியாத சூழல் ருவண்டாவில் காணப்படுவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் பிரித்தானியாவில் அகதிகளை திருப்பி அனுப்பும் இந்த செயலானது முறையற்ற ஒரு செயல் எனவும் பிரித்தானியா ஏற்கனவே 4 திட்டமிட்டே இந்த செயல்களை செய்கின்றது என அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜோர்டன் கேட்லி என்ற 24 வயதுடைய முன்னாள் பிரித்தானிய போர் வீரர் உக்ரைன் போர்க்களத்தில் பலியாகிய சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. பிரித்தானிய ராணுவத்தில் கடந்த 6 வருடங்களாக பணியாற்றிய ஜோர்டன் என்ற வீரர் கடந்த மார்ச் மாதத்தில் தனது பிரித்தானிய ராணுவ வீரர் என்ற நிலையை துறந்து உக்ரைன் படைகளுடன் இணைந்து ரஷ்யாவிற்கு எதிராக போராடும் சுய விருப்பத்தில் உக்ரைன் சென்றுள்ளதாகவும் நேற்றைய தினம் செவரோடோர்டாக்ஸ் என்ற உக்ரைன் கிழக்கு பகுதியில் நடைபெற்ற மூர்க்கமான சண்டையின் போது உயிரிழந்துள்ளதாக மேற்படி போர் வீரரின் தந்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேற்படி உயிரிழப்பு குறித்து உக்ரைன் அதிபர் செலஸ்கி தெரிவிக்கும் போது, நாம் உண்மையான போராளியை இழந்துவிட்டோம். அவர் பலருக்கு முன்மாதிரியாக செயற்பட்டவர். பிறிதொரு நாட்டை சேர்ந்தவராக இருந்தும் உக்ரைன் முன்னணி போர் அரங்கில் நின்று துணிந்து தமது மக்களுக்காக போர் செய்த மகாவீரன் மட்டுமல்லாது இவர் தனியே போர் வீரராக மட்டுமல்லாது மக்களுடன் தனது உறவினை பகிர்ந்து கொண்ட நல்ல மனிதாபிமானம் உள்ள ஒருவர் என்பதுடன் உக்ரைன் போர் வீரர்களுக்கு போர் யுக்திகளை கற்றுக் கொடுத்த போர் பயிற்சியாளரும் கூட என அதிபர் செலன்ஸ்கி தனது இரங்கல் உரையில் தெரிவித்திருந்தார். உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான போர் தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்நிலையில் உக்ரைனின் ஆயுத பலத்தை தகர்க்கும் கடும் முயற்சிகளில் தற்போது ரஷ்யா இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் பிற மேற்கு நாடுகளில் ஆயுத உதவியில் தான் உக்ரைன் இவ்வளவு நாட்களும் போரை சமாளித்து வருகின்றது என்றும் மேற்படி வெளிநாட்டு ஆயுதங்களை சேமித்து வைத்திருக்கும் ஆயுத கிடங்குகளை தேடி அடிக்கும் திட்டத்தில் ரஷ்யா தற்போது இறங்கியுள்ளதாகவும் இவ்வாறு வெளிநாட்டு ஆயுதங்களை அளித்துவிட்டால் உக்ரைன் போரில் இருந்து பின்வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் என ரஷ்யா போர் தளபதி ஒருவர் தெரிவித்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக உக்ரைனின் கிழக்கு பகுதியில் தொடர்ந்து சண்டை நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள ஆயுத கிடங்குகளை குறிவைத்தே ரஷ்யா குண்டுகளை பொழிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உக்ரைன் போர் சூழல்களை நேரில் பார்த்து விடயங்களை அறிந்து கொள்ளும் நோக்கில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஜெர்மனிய அதிபர் ஓலாஃப் ஸ்கோலாவ் மற்றும் இத்தாலிய பிரதமர் மரியோ ரைஹை ஆகியோர் எதிர்வரும் வியாழக்கிழமை உக்ரைன் பயணமாக உள்ளதாகவும், அங்கு சென்று உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போரால் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையில் உள்ளதாகவும், அத்துடன் உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய விருப்பம் தெரிவித்தமை தொடர்பான விடயங்கள் குறித்து ஆராய உள்ளதாகவும், ஐரோப்பிய உறுப்பினராக மாறி எதிர்கால உக்ரைனை மீள் கட்டுமானத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்த உக்ரைன் அதிபர் விருப்பம் குறித்து கலந்துரையாடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர சர்வதேச செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.